வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா, கோவைக்காய் வறுவல் செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வறுவல் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோவைக்காய் வறுவலும் பிடிக்கும். எட்டக்கேண்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும், செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் அட்டகாசமாக இருக்கும். இந்த கோவைக்காய் வந்து நான் வந்து 350 கிராம் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு நீட்டு வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் நான் விட்டுக்கிறேன். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்குங்க, ஏன்னா நம்ம இன்றைக்கி கோவைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதுக்கு 2 வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்க்குறேன் நான். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வரைக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு லைட்டாக நம்ம வதக்கினா போதும். இப்போ இதில் வந்து கோவைக்காயை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோவக்காவும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கணும். இதில் தக்காளி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இந்த கோவைக்காய் லைட்டாக புளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் தக்காளியில் நான் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்தமாரி செஞ்சு கொடுத்துட்டா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கோவைக்காவும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு அதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். தயிர் சாதம், ரச சாதம்லாம் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட பசங்களுக்கு இதை கட்டி கொடுக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வெந்துடும், தண்ணி எதுவும் நான் அப்போ சேர்க்கவே இல்லை. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் காரம்லாம் உங்களுக்கு கூடுதல் குறைச்சிக்குங்க. தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். சோம்புத்தூளாகவே சேர்க்குறேன் 1 ஸ்பூனு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். எல்லா பக்கமும் அப்படியே கிளறிட வேண்டியதுதான். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, தண்ணி அதிகமாக விடாதீங்க, கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே அதில் விட்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக தண்ணி அதில் சேர்க்குறேன் நான். மிதமான தீலியே நல்லா இது வேகணும். எட்டுக்கேன்னு பார்க்கும்போதே பாருங்களேன், அப்படியே கத்திரிக்காய் வறுவல் மாரி இருக்கு. அந்த பச்சை கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா, பவானி கத்திரிக்காய், அந்த மாதிரி சின்ன சின்ன நல்லா சுறுசுறுலாக வந்துட்டு இப்போ கருவேப்பிலை போட்டு சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட வேண்டியதுதான். இப்படி எண்ணெயெல்லாம் பாருங்கள், அப்படியே பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். ஒட்டாமல் வருது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. தயிர் சாதத்துக்கும் ரச சாதத்துக்கும் செம சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.